வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகம் நடந்தது. தங்க கவசம் அணிவித்து தீபாராதனை காட்டினர். திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வெளிநாட்டவர்களும் விநாயகரை தரிசனம் செய்ய காலையிலேயே குவிந்தனர். புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் 175 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடியில் செயல்படுகிறது சோலாடி சோதனை சாவடி. தமிழக கேரள எல்லையான இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பர். இந்நிலையில் இன்று காலை கேரள மாநில பகுதியிலிருந்து வந்த 4 யானைகள் ஆற்றில் இறங்கியது. மழையின் காரணமாக ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள போதும் ஆற்றில் ஹாயாக 4 யானைகளும் நீந்தி கரை சேர்ந்தது. இதனை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வீடியோ எடுத்துள்ளனர். அந்த வழியாக வந்த பயணிகள் ரசித்துச் சென்றனர். நாகப்பட்டினத்தில் புகழ்பெற்ற நவநீத கிருஷ்ணன் சுவாமி கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 28 தேதி பூஜைகளுடன் பூரணாஹீதி தீப ஆராதனை நடைபெற்றது. 29 தேதி யாகசால பூஜைகள் தொடங்கி இன்று காலை வரை 4 கால யாகசாலை பூஜையுடன் மகா பூரணாஹீதியும் சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெற்றது. பட்டாட்சியார்கள் கோவில் ராஜகோபுர கலசத்தில் புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். பக்தர்கள் பங்கேற்று நவநீத கிருஷ்ணனை வழிபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் மூலவர் தங்கக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் தீர்த்தவாரி நடந்தது. உற்சவர் தங்க மூஷிக வாகனத்தில் குளக்கரையில் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி சிறையில் கைதிகளுக்கு தொழில்திறன் பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. விநாயகர் சிலை தயாரிக்கும் பயிற்சி பெற்ற கைதிகள் விநாயகர் சதுர்த்திக்காக 50 மேற்பட்ட வகையிலான விநாயகர் சிலைகளை தயாரித்தனர். கைதிகள் தயாரித்த விநாயகர் சிலைகளை விற்பனை செய்ய புதுச்சேரி காந்தி நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ₹50 முதல் ₹2000 வரை விற்பனை செய்யப்பட்ட சிலைகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இதனை சிறைத்துறை IG ரவ்தீப் சிங் சாகர், தலைமை கண்காணிப்பாளர் அசோகன் ஆகியோர் பார்வையிட்டனர். புதுச்சேரி திப்புராயப்பேட்டை சேர்ந்தவர் எட்வர்ட், வயது 62, பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை பெற்றவர். மனைவியை இழந்த இவர் புதுச்சேரி நடேசன் நகரை சேர்ந்த கணவனை இழந்த 45 வயது பெண்ணை காதலித்தார். இருவரும் அடிக்கடி சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் எட்வர்ட் அந்த பெண்ணிடம் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என தனது விருப்பத்தை கூறியுள்ளார். எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அவரது காதலியும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து முறைப்படி பெண் வீடு, மாப்பிள்ளை வீடு பார்த்து திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. இருவரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு மணகுள விநாயகர் கோவிலில் இந்து முறைப்படி மாலை மாற்றிக் கொண்டனர். இருவரும் திருமணம் செய்து கொண்ட வீடியோ தற்போது வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இருவருக்கும் 17 வயது வித்தியாசத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக MLA அனிபால் கென்னடி இந்த திருமணத்தை நடத்த கோவில் நிர்வாகத்திற்கு கடிதம் கொடுத்துள்ளார். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விநாயகருக்கு 75 கிலோ எடையுள்ள முக்குறுணி மோதகம் செய்து படைத்து வழிபட்டனர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் அடுத்த வேடம்பட்டில் மாவட்ட மத்திய சிறை உள்ளது. இங்கு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகையூரை அடுத்த வேபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் விழுப்புரம் மாவட்ட மத்திய சிறை வளாகத்தின் முன் நின்று ரவுடியிசத்தை ஊக்குவிக்கும் விதமாக நடித்து ரவுடியாவதே தன் வாழ்க்கையின் லட்சியம் என்று பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாணியம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணியாற்றி வருகிறார். இவர் குடும்பத்துடன் பெங்களூரில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றார். அன்று அதிகாலை வீட்டிற்கு வந்த பிரபாகரன் வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது வீட்டின் பின்புற கதவு, பீரோ உள்ளிட்டவைகள் உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் பின்புற கதவின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 70 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். புகாரின் பேரில் அரக்கோணம் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடிக்கடி வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடப்பதால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். உடனடியாக குற்றவாளிகளை பிடிக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைகள் நிரம்பி வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை முழுமையாக நிரம்பியுள்ள நிலையில் அந்த அணையில் இருந்து 16,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அவை திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் வழியாக செல்கின்றன. இந்நிலையில் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் எல்லி சத்திரம் அணைக்கட்டில் உள்ள கரையோர பகுதிகள் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்குவதோடு 1,000,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கரைகளை பலப்படுத்தும் பணிகள் என எவ்வித நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ளாததே இந்த நிலைமைக்கு காரணம் என கிராம மக்கள், விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எலிஸ் அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரைகளில் அரிப்பு ஏற்பட்டு மரங்கள் வேரோடு சாய்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரங்களில் பாறாங்கற்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த விழுப்புரம் கலெக்டர் மோகன், எஸ்பி ஸ்ரீநாதா, அமைச்சர் பொன்முடி, விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி ஆகியோர் அணைக்கட்டிற்கு சென்று முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த புது கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவருக்கு சொந்தமாக கோழிப்பண்ணை உள்ளது. பண்ணையில் 2,500 கோழிகளை வளர்த்து வருகிறார். நேற்றிரவு மர்ம நபர்கள் கோழிப்பண்ணைக்கு தீ வைத்துள்ளனர். கோழிப்பண்ணை முழுவதும் தீ பரவியது. பண்ணையில் இருந்த 2,500 கோழி குஞ்சுகள் தீயில் கருகி பலியானது. விபத்துக்கான காரணம் குறித்து குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை வால்பாறை அருகே சவரன்காடு எஸ்டேட் தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு 2 சிறுத்தைகள் புகுந்தன. அங்கும் இங்கும் சாதாரணமாக நடமாடின. இதை சிலர் வீடியோ எடுத்தனர். சிலர் அச்சத்தில் கூச்சலிட்டனர். தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருக்கும் சிறுத்தைகள் இரவு நேரத்தில் குடியிருப்புகள் புகுந்து ஆடு, நாய், கோழிகளை அடித்து தின்கிறது. சிறுத்தைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் தெருவில் 7 சிங்க விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்காரம் செய்யப்படும். 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று ₹15,00,000 நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தெய்வ ஆராதனை நடைபெற்றது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணிக்க விநாயகருக்கும் உச்சி விநாயகருக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாணிக்க விநாயகர் சன்னதியில் 75 கிலோ, உச்சி விநாயகர் சன்னதியில் 75 கிலோ என 150 கிலோ எடையில் கொழுக்கட்டை படையலிடப்பட்டது. மெகா சைஸ் கொழுக்கட்டையை தோளில் சுமந்து படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோவிட் தொற்றால் 2 வருடங்களுக்கு பிறகு பக்தர்களை அனுமதித்து மலைக்கோட்டை கோவிலில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது.